பயமும் பதட்டமும் தயக்கமும் இது மூணும் இருக்குங்க. இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு அது இதா இருக்குங்க. சரி, நம்ம பேசணுங்கிற விஷயம் வந்து பயத்துக்காக தாங்கய்யா. சரி, பயம் தாங்க. இரவு வந்து தனியா தூங்குறதுக்கு பயம் இருக்குங்கய்யா. இது வந்து ஒரு 10-15 வருடமா இருந்ததுங்கய்யா. சரி, என்னுடைய கல்வி காலத்துல இத உணர்ந்த நானு. சரி, இப்படி ஒரு தொந்தரவு இருக்குன்னு உணர்ந்தேங்கய்யா. அப்புறம் மெல்ல ஆனது இத வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, தனியா இருந்தா தானே பிரச்சனை, யாரோட சேர்ந்து எடுப்போம் அப்படிங்கிற அளவுல அப்படியே அதை வந்து கொண்டு போயிட்டேங்கய்யா. இது ஒரு கட்டத்துல வந்து தனியா தூங்க வேண்டிய நெருக்கடி ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி வந்ததுங்கய்யா. சரி, அது வந்தப்ப வந்து இப்படி படுத்துட்டு சரியான முறையில தூங்க முடியல. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த அறைக்கு மின்சாரமும் இல்லை. அதுக்கு வர்றதுக்கு ரெண்டு என்னுடைய சகோதரர் ஒருத்தரும் இன்னொருத்தரும் அதே இடத்துல தங்கறதுக்கு வந்தாங்க. சரி, அவங்க வர்ற அந்த சத்தம் கேட்டோடனே ரூம்ல இருந்து நான் சத்தம் போட்டுட்டு வெளியே அவங்களை தள்ளிக்கிட்டு வந்துட்டேன். சரி, அப்ப என்னுடைய நினைவுல இருந்த விஷயம், அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இன்னொரு பாட்டி ஒருத்தவங்க இருந்து அவங்க பின்னாடி இறந்துட்டாங்க. அவங்க வந்து எந்த கோணத்துல வருவாங்களோ அது மாதிரியான ஒரு நினைவு தான் எனக்கு வந்ததுங்கய்யா. அந்த அந்த நினைவோட உங்களை தெரிவிட்டு வந்துட்டேங்கய்யா. அதுக்கப்புறத்துல இருந்து நான் அந்த தனியா இருக்கிறத தவிர்த்துக்கிட்டேங்கய்யா. இதுக்கு பின்னாடி வந்து நான் இந்த ஹோமியோபதி துறைக்கு வந்து வந்துடுறேங்கய்யா. வந்து இப்ப இதுல வந்து ரொம்ப முழு ஈடுபாட்டோடவும் அதனுடைய தன்மை மாறாமையும் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கய்யா. நான் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு உடல்லையும் தொந்தரவாகியும் திடீர்னு ஒரு நாள் வந்து பேருந்தில் நல்ல நிலையில வந்துகிட்டு இருக்கும் போது உயிர் பயம் வந்துருதுங்க. அதாவது பிபி குறைஞ்சு நான் இறந்துட போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்ட நிலை உச்சத்துக்கு வருதுங்க. அதன் தொடர்ச்சியில வந்து ஒரு மாதம் என் சார்ந்த சக மருத்துவ நண்பர்கள்ட்ட வந்து எடுக்கும்போது சீனியர் கூட எடுக்கும்போது சரியா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வராம இருந்ததுங்கய்யா. அப்ப சேலத்தை சேர்ந்த நான் கைலாஸ் ஐயா வந்து அப்ப எங்களுக்கு வந்து ஒரு முன்னோடியா இருந்துகிட்டு இருந்தோம் கைலாஸ் ஐயாங்கய்யா. சரி, அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு அப்ப குறைவா போய் அவரை சந்திக்க முடியாத அன்னைக்குங்கிறது இல்ல. என்னுடைய சக நண்பரோட போய் வந்து இன்னொரு ஹோமியோபதி மருத்துவரை சந்திக்கிறேன். அவர் கொஞ்சம் சைக்காலஜி படிச்சவருங்கய்யா. அவரை சந்திச்சு இப்படி பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற அளவுல சொல்லுங்க. அப்ப கிட்டத்தட்டம்னா என்னால வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூட போக முடியாதுங்கிற மாதிரி, சுயமா போக முடியாதுங்கிற மாதிரி நிலைமை வந்துருந்தீங்க. மூச்சுத்திணறல் ஏற்படுது, என்னென்ன வருது. ஆனா வந்து நான் பல உடற்பயிற்சியில மற்ற விஷயங்களா செஞ்சு ஆரோக்கியமா தான் இருக்கேன். அதை தாண்டி இந்த சிக்கல் இருந்ததுங்கய்யா. அப்ப அவங்க கிட்ட போகும்போது அவர் வந்து ஒரு வாரம் கழிச்சு நான் மருந்து தரேன் யோசிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை வந்து ஓசிடின்னு ஒரு பிரச்சனை தம்பி, கம்பல்சிவ் நியூரோசிஸ் சொல்லிட்டு கம்பல்சிவ் நியூரோசிஸ்ங்கிற ஒரு வார்த்தையில சொல்லி சொன்னாரு. நான் உடனே பதட்டம் ஆயிடுறேங்க. ஐயா, இது வந்து இந்த கிசோசினியான்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோய்க்கு இணையானதா? தயவு செஞ்சு நீங்க வந்து எம்டி டாக்டர்கிட்ட அனுப்பிடாதீங்க. எனக்கு வந்து கடந்த காலத்துல ஒரு நண்பரை பார்த்த அனுபவம் இருக்கு. நான் ஹோமியோபதி நாடிதான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், நீங்க கொடுங்கிற அளவுல வந்து பேசினா அவரும் வந்து பதட்டம் ஆயிட்டாருங்க. அப்ப வந்து எனக்கு அந்த உடனடி நெருக்கடிங்கிற விஷயத்துல இருந்து ஒரு மாதத்துக்குள்ளாலேயே நான் வெளியில வந்துட்டேங்கய்யா. அந்த நான் சுயமா எங்க முடியாத தன்மையில இருந்து வந்துட்டேங்கய்யா. ஆனா வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்தது. நமக்கு வந்து ஒரு சைக்காலஜி தெரிஞ்ச ஒரு ஹோமியோபதி இருந்தது. ஹோமியோபதியினுடைய தியரி படி கணக்குல பாத்தேன்னா ஐயா, அது எவ்வளவு மோசமான நோயாக இருந்தாலும் அல்லது உடல் சார்ந்தோ இதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ள அது முழுமையா சரியாயிரும், அல்லது அதனுடைய தடயம் இல்லாத அளவுக்கு அது ஓரளவுக்கு குணம் கொடுத்துருங்கய்யா. ஆனா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஆண்டு காலம் அவரோட சிகிச்சையிலேயே நான் இருக்கிற சூழல் வந்ததுங்கய்யா. ஆனாலும் வந்து எனக்கு ஒரு பெரிய தீர்வுன்னு சொல்லி எடுக்கலாம். அப்பப்ப எனக்கு உடல்ல ஏதேனும் தொந்தரவு வரும், நான் அதன் காரணமா நான் எனக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பதட்டம் எனக்கு உள்ளுக்குள்ளால இருந்துகிட்டு இருக்கும். அது எங்களுக்கு முரணாக வந்து பல முறை வந்து ஆய்வக சோதனைக்கெல்லாம் கூட அவர் அனுப்பிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அது அந்த ஆய்வகத்துக்கு போனாவே எனக்கு அது பயமாயிரும். எனக்கு மருந்தை விட அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவைகள் வந்து ஐயா நீங்க சொல்லியிருக்கிற அந்த குரங்கு கதைக்கு இணையா எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஆகி போயிருந்தியா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாதாரண எனக்கு திருமணத்திற்கு பின்பு சாதாரண சின்ன விஷயங்கள், தண்ணீர் குடித்தால் சரியா போகக்கூடிய அந்த சிறுநீர் தொற்று தொந்தரவுக்கு வந்து சரியான ஆன்டிபயோட்டிக் இருக்கு சொல்லி போறாருங்க. அப்ப உடன்பாடு இல்லாத நிலையில ஐயா எனக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்து அது நீங்க தான் பாக்கணும், ஏன்னா என்னுடைய சக மருத்துவர்கள் யாரும் தீர்க்க முடியல.
நீங்க உங்ககிட்ட தான் பாத்தேன், நீங்க தயவு செஞ்சு கோச்சு கூடாது, எனக்கு ஹோமியோ விட்டு போறதுக்கு எனக்கு இதுல விருப்பம் இல்ல. ஏன்னா வந்து என்னுடைய பிராக்டிஸ் வந்து எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவரும் கொஞ்சம் தெரியுங்க, நான் வந்து எவ்வளவு தூரம் ஏதாவது செய்வேன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் இவர் சொன்னாருங்கிறதுக்காக போயிட்டு அவங்க வந்து மருந்துகளை கொடுக்கறது கூட வந்து சிரிக்கிறாங்க. இதுக்கு போய் எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு ஏற்க மாட்டேங்க. தண்ணி நிறைய கொடுங்க சொல்லிட்டு அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் பேர்ல வந்து 2 லிட்டர் தண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி சொல்லிட்டாருங்க. அப்புறம் மெல்ல நான் வந்துடுறேன், என்ன லெவல் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இதுக்கான அடிப்படையான விஷயம் வந்து இப்ப மற்ற தொந்தரவுகளும் 90% மாறிக்கிச்சுங்க. இதுல வந்து ஞான விடுதலை படிச்சதுக்கு வந்து அதை விட வந்து எனக்கு ரொம்ப எளிமையா கவலைகளுக்கெல்லாம் தீர்வு படிச்சு ஆனந்தகுமார் ஐயாவுடைய சந்திப்புகளுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா இந்த அடிப்படையான இரவு உள்ள தனியா தூங்கக்கூடிய பயம் மட்டும் போகலைங்க. இந்த நிலையில வந்து எனக்கு இப்ப இந்த மாத இதழ்ல இருக்கிற இந்த கட்டுரை வந்து முழுமையா படிக்க முடியல. அந்த கட்டுரை ஒரு மாற்றா கொடுத்ததுங்க. ஜீவமணியா சொன்ன மாதிரி ஆன்மஞான ரகசியத்தை போகும்போது உள்ள கொஞ்சம் இன்னும் முழுமையா படிக்கும் பொழுது மாற்றங்கள் வந்துருமோ அப்படின்னு ஒரு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை நல்லா இருக்குங்க. நீங்க எனக்கு இந்த மாதிரி இதழ இருக்கக்கூடிய மனம் புத்தி நம்ம சித்தம் அலங்காரம் அத பார்க்கும்போது நீயா எனக்கு வந்து இப்ப நீங்க அதுல சொல்லிருக்க மாதிரி வந்து என் பிரச்சனை வந்து மனதளவுல இருந்தா ஓடி மறையற லெவலுக்கு விட்டுறலாம், இது புத்தியில வந்துதான் இருக்குது போல இருக்கு, அதனாலதான் வந்து உள்ள இருந்து உடலையும் சேர்த்து அது வந்து பண்ண ஆரம்பிச்சிருது அப்படிங்கிற அளவுல நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன பண்ணாங்க, நான் வந்து ஒரு நாட்டிய குடும்பத்துல இருந்து வந்தாலுமியா, அது அப்பா நாட்டிகரா இருக்காருங்கிற அடிப்படையிலேயே வந்து நான் நாட்டிகனா இருந்திருக்கிறேங்கிறது வந்து அந்த அந்த உயிர் பயம் வந்த அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேங்க. ஒரு கட்டத்துல வந்து கடவுளே காப்பாத்துங்கிற லெவல நான் சரண்டறேன்னா அதுக்கு மேல வந்து நம்ம இப்படி வேஷம் போட வேண்டியது இல்லைங்கிற அளவுல மனம் உணர்ந்து நான் ஒதுங்கிக்கிறேங்க. ஆனா அது வந்து அந்த முரண்பாடுகளுக்குள்ளாலே இருந்திருக்காங்க. அந்த எனக்கு அந்த பயத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா ராத்திரியில பேய் வந்துடும், அது இந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் காரணம் நான் என்னை ஆழ்ந்து யோசிச்சேன்னா எனக்கு இதா இருக்குங்கய்யா. அப்ப வந்து இத வந்து இதுல இன்னும் ஆழ்ந்து யோசிச்சா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வந்து அது என்னை கொன்னுருமாங்கிற பயமா, அது வந்து வந்தா என்ன அப்படிங்கிற வகையில யோசிச்சா அது பார்த்தாங்கய்யா எனக்கு அது கொன்னுருங்கிறது வந்து 2ம் பட்சம். அத நம்ம எப்படி நேருக்கு நேர் சந்திக்கிறது அப்படிங்கறத அந்த அதை பார்க்கிற கணம் தான் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாகவும் இருக்குங்க. இது எந்த வழி இருக்குன்னா அமைதியா நான் தூங்கி பாக்கலாம்னு தூங்கணும்னா தனிமையில வந்து இது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும்னு தூங்கணும்னா ஒரு 2 நிமிடத்துக்கு மேல படுத்திருக்க முடியாதுங்க. உடனே படுத்திருக்க விடாத அளவுக்கு ஒரு ஒரு விரும்பத்தகாத ஒரு உணர்வுகள் மற்ற விஷயங்கள் வந்து அப்படி நானா எழுந்துருவீங்க. அப்ப இது மெல்ல 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 சைத்தல் மருந்துகள் அவர்கிட்ட எடுத்ததுக்கெல்லாம் பின்னாடி எந்த லெவலுக்கு அது போச்சுனாங்கய்யா, இரவுல வந்து லைட்டை போட்டுட்டு டிவி ஆன் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம அந்த இரவு வீட்டுல ஒரு 2.5-3 மணிக்கு மேல வந்து நம்ம நம்ம அறியாம தூங்கிடலாங்கிற நிலையில அது மாறி இருக்குங்கய்யா. அதே வந்து ஒரு சிக்கன்குனியா காய்ச்சல் ஒரு முறை வந்திருந்ததுங்கய்யா. அந்த நேரத்துல வந்து எழ முடியாத நிலைமையில நான் இருந்தேன். அப்ப வந்து இப்ப என்னை பராமரிக்கிறதுக்கும் வந்து அது திருமணம் ஆகாத காலகட்டங்க, அம்மா தான் இருந்தாங்க. அம்மாவுக்கு இல்லாத நேரங்கள்ல நான் தனியா தான் இருந்தேங்க. அப்ப அந்த இரவு பகல் வித்தியாசம் இல்லாம உடல் முழுக்க சோர்வா இருந்த நேரத்துல மட்டும் எனக்கு இந்த தாக்கம் எதுவும் இல்லாம இருந்தேங்க. மற்ற நேரங்கள்ல வந்து நான் கூடுமான வரைக்கும் அந்த பயணச்சு ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஒண்ணு வேற ஏதாவது மற்றவங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துருவேன், அதுக்கும் போக முடியாத சூழலா இருந்ததுன்னா நான் ஏதாவது பேருந்துலயாவது அந்த இரவு பயணத்தை செஞ்சுட்டு வந்திருக்கோங்க. இப்படித்தான் இருந்தீங்க. அப்போ சிறு வயதுல இருந்து தாழ்வு மன பன்மை கொஞ்சம் அதிகம்யா. சரி, பேச்சு மற்ற எழுத்துக்கள்ல வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்கும். இப்ப பேச்சு போட்டிக்கெல்லாம் கலந்து ஆர்வத்தோட உள்ள போயிருவீங்க. கருத்துக்கள்ங்கிற கணக்குல பார்த்தா என்னுடையது வந்து நல்லா இருக்கும், ஆனா என்னால பிரசன்டேஷன்ங்கிற இடத்துல வந்து ஓப்பனிங் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து இறங்கி வந்துருவாங்க. ஆனா அப்ப இருந்தே வந்து இவைகளை தாண்டணுங்கிறதுக்காக எதிர்த்து நின்று எதிர்த்து நின்று தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க.
இங்க வந்ததுக்கு பின்னாடி ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் ஐயாவோட ஜீவனை ஏற்ற சொல்லிருக்கேங்க. சரி, உங்க நேரத்தை தொந்தரவு பண்ண வேண்டாம்ட்டு சரி சரி ஐயா பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க. ஆனா வந்து இப்ப உங்ககிட்ட பேசணுங்கிறதுல வந்து எனக்கு ரெண்டு உணர்வு இருந்ததுங்க. ஒண்ணு வந்து எப்படி வந்து முதல் சந்திப்பு வந்து நம்ம வந்து நேர்ல சந்திச்சு அதற்கான ஒரு மரியாதையோட இருக்கிறது வந்து தொலைபேசியில் எப்படி போய் வந்து பேசுறது அப்படிங்கிற தயக்கம் ஒண்ணு, பெரியவங்க கிட்ட அணுகிறது அப்படிங்கிற இது ஒண்ணு, இது ஒரு பக்கங்க. இதோட சேர்த்து வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் கிட்ட போகக்கூடிய ஒரு 7வது 8வது படிக்கிற மாணவனுடைய மனநிலை தான் எனக்கு உள்ள இருந்துகிட்டு இருந்ததுங்க. எப்படி போறது அப்படிங்கிற தயக்கங்க, அதுக்காக தான் வந்து தவிர்க்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேங்க. நேரில் சந்திக்கிறோம்னா அப்ப பாத்துக்கலாம், இவங்க சொல்லிடுவாங்க, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்க. அப்புறம் பேசணுங்கிற இடத்துல வரும்பொழுது நான் பேச வேண்டிய சொல்லிருக்கேன். இன்னொன்னு வந்து ஒரு வித இதுக்கு பின்னாடி மனசுல ஒரு சின்ன ஒரு ஐயாட்ட பேச போறோம், எதுக்கு பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி, ஆனா அது அது சலிப்பா அல்லது அது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அது ஒரு விதமான வந்து அது என்ன பண்ண ஆக்சுவலா இப்படி எனக்கு இந்த உணர்வு முன்னாடி கிடையாதுங்க. என்ன ஐயாட்ட என்ன பேசுறோம், ஆனா ஐயாட்ட பேசுறது வந்து அந்த தயக்கம் தாழ்வு மனப்பான் கீதா அப்பாற்பட்டு ஒரு உணர்வுங்க. ஜீவமணி ஐயாட்ட எல்லாம் பேசினா அந்த அளவுக்கு ஃப்ளோல வந்து ஐயாட்ட பேச முடியுமா? ரெண்டாவது ஐயா சொல்லாதது என்ன செய்ய போறோம், இதுல நமக்குதான் உள்ள விலங்குல விளங்குற சூழல் வந்து எல்லாம் சரியா போயிடும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வந்து தயக்கத்துக்கு காரணமா இருக்குங்க. நேர்ல பார்க்கும்பொழுது நல்லா பேசிக்கலாங்களா ஐயா, அல்லது வந்து போன்ல பேசிடுறதுல பத்தி கூட தப்பு இல்ல. இப்போ ஒரு வீட்டுல சுவர், நம்ம வீடுல நம்ம ஒரு ரூமுக்கு வந்து 4 சுவர் இருக்கு. ஆமாங்க. அந்த சுவரை பிடிச்சி நீங்க தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. தள்ளுனீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சுவர் அசையவே அசையாது. அசையாதுங்க. ஆமா, அது நீங்க எவ்வளவுதான் தள்ளினாலும் உங்க நீங்க சொல்றதுக்கு ஈக்குவலா அது வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிடும். ஆமாங்க. இப்ப அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா அது வந்து நம்மள வந்து தன்னுடைய பலத்தை காட்டி நம்மளை தள்ளுதுன்னு நம்ம சொல்ல